ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸில் தான் வந்திருக்கோம். என்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அடோப் மாதிரி பெரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபோன்லேயே ஈஸியாக பேக்ரவுண்ட் இமேஜை எடிட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணுறது, அது இல்லாமல் அதை எப்படி பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படிடா அடோப் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்குன்னு ஏதாச்சும் ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்குன்னு தனியாக ஆப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குரோம் தான் ஓப்பன் பண்ணணும். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு remove.bg remove டாட் bg அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்துருங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் உங்களோட ஒரிஜினல் இருக்கிறது தான் நம்ம ஒரிஜினல் இமேஜ். அதை கன்வெர்ட் பண்ணோன்னா இப்படி தான் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி பிஎன்ஜி இமேஜாக தான் கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ஸும் அதிலே கொடுத்துருப்பாங்க. பிடிச்சிருந்தால் நம்ம அதே செட் பண்ணிக்கலாம். அப்படி வேணானாலும் நம்ம பிஎன்ஜி இமேஜாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்லோட் இமேஜ் கொடுத்து நம்மளோட இமேஜை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு என்னோட ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்துட்டு நம்ம ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடிங் ஆகுது. பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் எக்ஸாக்டாக ரிமூவ் ஆகிடும்னே சொல்லலாம். நான் இதில் தான் தம்ப்னெயிலுக்கெல்லாம் மோஸ்ட்டாக இந்த ஆப்பில் தான் எடிட் பண்ணுவேன். நம்ம அடோப்பில் போனோன்னா நம்மளுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 to 20 minutes வேஸ்ட் ஆகும். இந்த சாஃப்ட்வேரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு 1 minute முடிஞ்சிடும். நம்ம வெறும் அப்லோட் இமேஜ் கொடுத்தா போதும், அதுவே உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டவுன்லோட் கொடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துருங்க. அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக என்னோட ஏர் கூட கொஞ்சம் கூட மிஸ் ஆகவே இல்லை. பாருங்கள் நீட்டாக எக்ஸாக்டாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கார்னர்ஸில் கூட எந்த ஒரு மார்க்ஸுமே எதுவுமே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு பாருங்கள். நம்ம அடோப்பில் எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரியே உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும் இமேஜ். குவாலிட்டியும் கொஞ்சம் கூட உடையாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வேறு ஏதாச்சும் யூஸிங் எடிட்டிங் பண்ணும் போது இல்லைனா தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணும் போது ஈஸியாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே சில பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எடிட்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. லோட் ஆகிட்டுருக்கு. கீழே இது மாதிரி சில பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதே செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மாசாக இருக்குல்ல. கீழே அது மாதிரி அவங்க நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே பிடிக்கல, எனக்கு வெறும் பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளார வரவே வேணாம், கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிஎன்ஜி இமேஜை வச்சு தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்ட் டக்குன்னு ஏதாச்சும் எடிட் பண்ணணும், இதில் வாட்டர் மார்க்ஸ் கூட வராது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணணும்னா இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்னே சொல்லலாம். இதுக்கு நீங்கள் தனியாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எந்த ஆப்ஸுமே டவுன்லோட் பண்ண தேவையே இல்லை. குரோம் போனீங்கன்னா remove.bg கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இமேஜஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தம்ப்னெயில் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறதுல டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கிரைம் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.